गुड मॉर्निंग स्टूडेंट इनके नम्बर यूट्यूब केमिस्ट्री ना पाक पोरोना क्लासिफिकेशन ऑफ ऑर्गेनिक कंपाउंड विद लिंकेज रोम्बो वंदे इद वंदे उर एवरेज स्टूडेंट काना वीडियो या अब डीना नरेये पढ़िचिर पांगा बट ना नम्मे सुना मादरी बेसिक्सा वंदे सिल विषयंगल तेरिंजिर कादे इद वंदे ऑर्गेनिक के वंदे वन ऑफ द இம்பார்ட்டன்ட் பேசிக் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு டைம் சும்மா பார்த்து அது ஒரு ரெஃபர் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு கொஷின் வந்து டேரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை நிறைய இடத்துல குழப்பி விட்டுடும் நிறைய நல்லா படித்த மாதிரி இருக்கும் பட்டா மறந்து போயிருக்கோம் ஸோ அதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அது அதை பற்றின விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் லிங்கேஜ்ன்றது உங்களுக்கு எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும்னா உங்களுடைய ஆர்கானிக் காம்பவுண்டில் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஆர்கானிக் காம்பவுண்டில் ஏதாவது சப்ஸ்டியூஷன் அதாவது ஏதாவது ஃபங்க்ஷனல் குரூப் வந்து லிங்க் ஆகிருக்கணும் அப்போ தான் உங்களால் இந்த கண்டிஷன்ஸ் எடுக்க முடியும் சப்ஸ்டியூஷன் எதுவும் லிங்க் ஆகலைன்னா உங்களுக்கு இந்த கண்டிஷன் வந்து ஒர்க் பண்ண முடியாது நான் உங்களுக்கு வந்து ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோவரின்ஸை வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் எல்லாத்துக்குமே அதையே அப்ளை பண்ணிக்கலாம் ஆல்கஹாலுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல்டிஹைடுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் நைட்ரஜன் காம்பவுண்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எதுக்கு வேணால் அப்ளை பண்ணலாம் பட் ஆனால் பேசிக் வந்து இதுதான் அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டேர்ம் வந்து பிரைமரி செகண்டரி ட்ரெஷரி இதையே நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் நிறைய பேர் வந்து ஹைட்ரஜனை வச்சு ஞாபகம் வச்சுருப்பீங்க ஸோ அது வந்து மறந்துடும் ஸோ அப்படிலாம் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக ஷார்ட்கட்டில் நான் சொல்லித்தரேன் அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரைமரி பிரைமரினாலே ஒன்றுன்னு போட்டு மேலே ஒரு டிகிரி போடுவோம் ஸோ இந்த ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மறக்காது இப்போ இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இதில் பாருங்கள் இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப் கனெக்ட் ஆகிருக்கு இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப் கனெக்ட் ஆகிருக்கிற கார்பன் கரெக்டுங்களா நல்லா பாருங்கள் இது ஃபங்க்ஷனல் குரூப் ஃபங்க்ஷனல் குரூப் கனெக்ட் ஆகிருக்கிற கார்பன் மேலே ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க இந்த கார்பன் டைரெக்டாக எத்தனை கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள் டைரெக்டாக ஒரே ஒரு லிங்கேஜ் தான் கார்பனோட ஸோ அது வந்து பிரைமரி புரியுதுங்களா ஸோ ஒன்றுன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குழப்பம் வராது பிரைமரி ஹாலஜன் அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் கனெக்ட் ஆகிருக்கிற கார்பனுக்கு மேலே ஒரு ஸ்டாரு அது கனெக்ட் ஆகிருக்கிற கார்பன் எத்தனைனா ஒன்று ஸோ அது வந்து பிரைமரி இப்போ அப்படியே செகண்டரி இந்த கேஸ் எடுத்துக்கோங்க இது ஃபங்க்ஷனல் குரூப்பு ஃபங்க்ஷனல் குரூப் கனெக்ட் ஆகிருக்கிற கார்பன் ஃபங்க்ஷனல் குரூப் கனெக்ட் ஆகிருக்கிற கார்பன் டைரெக்டாக எத்தனை கார்பனோட கனெக்ட் ஆகிருக்குன்னா ரெண்டு கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கு ஸோ அப்போ அது வந்து செகண்டரி இதே தான் ட்ரெஷரி ஸோ ட்ரெஷரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஃபங்க்ஷனல் குரூப் ஃபங்க்ஷனல் குரூப் கனெக்டாக இருக்கிற கார்பனுக்கு ஸ்டாரு அது எத்தனை கார்பனோட டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு மூணு கார்பனோட டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு ஸோ அப்படி கனெக்ட் ஆகிருந்தால் அது ட்ரெஷரி ஸோ இதுதான் மேஜர் ஸோ பிரைமரி செகண்டரி ட்ரெஷரி ஒன் டூ த்ரீ ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்காது ஹைட்ரஜன் வச்சு ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் குழப்பி விட்டுடும் ஸோ அந்த ஒரு இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் இருக்கிறது என்னென்னா அலெலிக் ஆலைட் பென்சலிக் ஆலைட் வினைலிக் ஆலைட் அரெலிக் ஆலைட் ஃபஸ்ட்டு நம்ம அல்லலிக் ஹாலைட் என்னென்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிள் அல்லலிக் ஹாலைட்னா என்னென்னா இதில் அதே தான் உங்களுடைய ஃபங்க்ஷனல் குரூப் கனெக்டாக இருக்கிற கார்பன் ஃபங்க்ஷனல் குரூப் கனெக்டாக இருக்கிற கார்பன் சிங்கிள் பாண்டாக இருந்து அது ஒரு டபுள் பாண்டட் கார்பனோட கனெக்டாக இருந்தால் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஃபங்க்ஷனல் குரூப் கனெக்ட் ஆகிருக்கிற கார்பன் ஒரு டபுள் பாண்டட் கார்பனோட கனெக்ட் ஆகிருந்தால் அது என்னென்னு சொல்லுவோம் அலெலிக் ஹாலைட்னு சொல்லுவோம் இப்போ உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா இப்போ இங்கே பாருங்கள் இது உங்களுடைய ஃபங்க்ஷனல் குரூப்பு அது கனெக்ட் ஆகிருக்கிற கார்பன் இது இந்த கார்பன் டபுள் பாண்டட் கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கணும் இது டபுள் பாண்டட் கார்பன் அதோட கனெக்ட் ஆகிருந்தால் அது என்னது அலெலிக் ஹாலைட் ஏன்னா உங்களுக்கு இந்த அலைலிக் வினைலிக் பென்சலிக் எல்லாமே டபுள் பாண்டை பேஸ் பண்ணது தான் ட்ரிபிள் பாண்டை பேஸ் பண்ணது இல்லை இதிலே பிரைமரி செகண்டரி ட்ரெஷரி இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் இது அலைலிக் தான் இந்த கனெக்டாக இருக்கிற கார்பன் ஸ்டாரு அது கனெக்டாக இருக்கிற கார்பன் டைரெக்டாக எத்தனை கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கு ஒன்லி ஒன் ஸோ அப்போ இது வந்து பிரைமரி அலைலிக் ஹாலை இப்போ அடுத்து அப்படியே பாருங்கள் அதே ஹாலஜன் ஏசி டபுள் பாண்ட் சி இங்கே ஒரு சி கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இது குளோரின் ஹாலஜன் அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் கனெக்ட் ஆகிருக்க கார்பன் டைரெக்டாக ஒன் டூ ரெண்டு கார்பனோட டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு ஸோ அப்படி கனெக்ட் ஆகிருந்தால் செகண்டரி அலைலிக் ஸோ அலைலிக்ன்றது என்னென்னா ஃபங்க்ஷனல் குரூப் கனெக்ட் ஆகிருக்க கார்பன் டைரெக்டாக டபுள் பாண்டோட கனெக்ட் ஆகிருந்ததுன்னா
அது வந்து அலலிக். அடுத்து பென்சைலிக். பென்சைல்னு ஒரு வார்த்தை வந்தாலே பென்சின் அர்த்தம், பென்சைல்னு ஒரு வார்த்தை வந்தாலே பென்சின் அர்த்தம். ஸோ பென்சின், பென்சினோட ஒரு கார்பன் கனெக்ட் ஆகி அந்த கார்பனோட ஹாலஜன் கனெக்ட் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பென்சைலிக்னாலே பென்சின், பென்சினோட ஒரு கார்பன் கனெக்ட் ஆகிருக்கணும், அந்த கார்பனோட ஹாலஜன் கனெக்ட் ஆகிருந்தால் அது வந்து பென்சைலிக். புரியுதுங்களா? பென்சின், பென்சினில் ஒரு கார்பன், அதோட ஒரு ஒரு ஹாலஜன் கனெக்ட் ஆகிருக்கணும். இப்போ இதுவே பாருங்கள், ஒருவேளை இப்படி கனெக்ட் ஆகிருக்கு, பென்சின் பென்சினோட ஒரு கார்பன் அடுத்த கார்பனோட கனெக்ட் ஆகிருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லக்கூடாது, பென்சைலிக்னு சொல்லக்கூடாது. அஸ் வெல் அஸ் அது வினைலிக்கோ எந்த கேட்டகரியில் வருதோ அலைலிக்கோ அதில் பார்க்கணும். பென்சைலிக்னா பென்சினோட ஒரு கார்பன் அதோட ஹாலஜன் கனெக்ட் ஆகிருக்கும், சரிங்களா? அது வந்து பென்சைலிக். இப்போ அடுத்து பார்க்க போகிறது வினைலிக். வினைலிக்னா என்னென்னா ரொம்ப சிம்பிள், ஒரு டபுள் பாண்ட் காம்பவுண்டோட டைரெக்டாக ஹாலஜன் கனெக்ட் ஆகிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, டபுள் பாண்ட் காம்பவுண்டோட டைரெக்டாக ஹாலஜன் கனெக்ட் ஆகிருந்தால் அது என்னது? வினைலிக். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள், ஹாலஜன் வந்து டைரெக்டாக கனெக்ட் வித் டபுள் பாண்டட் கார்பன், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? வினைலிக். ஓகேவா? உங்களுக்கு எஸ்பி டூ எஸ்பி த்ரீ அப்படின்லாம் போட்டு புக்கில் குழப்பியிருப்பாங்க, ரொம்ப குழப்பிக்க வேணாம். டபுள் பாண்ட்னாலே எஸ்பி டூ, அவ்வளோதான். இப்போ அலைலிக் எல்லாமே பாருங்கள், இங்கே சிங்கிள் பாண்டாக இருக்கா? சிங்கிள் பாண்டாக இருந்தால் எஸ்பிபி, அவ்வளோதான், சரிங்களா? அடுத்து வினைலிக். அடுத்து அரைலிக். அரைலிக்னால் ரொம்ப சிம்பிள், அரைல்னால் என்னென்னா பென்சினோட இன்னொரு பேர் தான் அரைல். ஸோ பென்சினோட டைரெக்டாக ஹாலஜன் கனெக்ட் ஆகிருந்ததுனா, பென்சினோட டைரெக்டாக ஹாலஜன் கனெக்ட் ஆகிருந்தால் அது அரைல், அவ்வளோதான், சரிங்களா? பென்சினோட டைரெக்டாக ஹாலஜன் கனெக்ட் ஆகிருந்தால் அது அரைல் குரூப். ஸோ இதுதான் மேஜராக இருக்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ். இந்த கிளாஸிஃபிகேஷனை வச்சு டைரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் நிறைய குவஷ்சன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கீப் ஆன் ப்ராக்டிஸ். அடுத்தடுத்த நீட் சம்மந்தமான அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.